புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாநகரில் முக்கிய மேம்பாலத்தில் பயணம் செய்ய தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகரில் ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்களை கண்காணிக்க புதிய செயலியை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநகரில் 19 காவல் நிலையங்களில் உள்ள காவலர்கள், நெடுஞ்சாலைத்துறை ரோந்து காவலர்கள் ஆகியோருக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதனை சேலம் மாநகர காவல் ஆணையாளர் நஜ்மல் ஹோத்தா துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகர துணை ஆணையாளர் லாவண்யா மற்றும் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு இன்று இரவு கொண்டாடப்பட உள்ள நிலையில் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சேலம் மாநகர் முழுவதும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவதற்காக 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த புத்தாண்டு விபத்து இல்லாத புத்தாண்டாக கொண்டாடுவதற்கான முழு முயற்சியை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பெற்றோர்கள் வழங்கக்கூடாது என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. மீறி வாகனங்களை கொடுக்கும் பட்சத்தில் அவர்களது பெற்றோர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகரில் உள்ள முக்கிய மேம்பாலங்களில் இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை மேம்பாலத்தில் பயணம் செய்ய தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கேளிக்கை விடுதிகளுக்கும் பல கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம் மாநகரில் பட்டாசு கடைகளில் முறையாக விதிமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்கிறார்களா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதாவது பீட் மார்ச் பண்றத டிஜிட்டலைஸ் பண்ணி ஸ்மார்ட் காவலர் ஆப் அப்படின்றதும், ஹைவே பெட்ரோல் அவங்களோட வர்க்கை மானிட்டர் பண்ணி இன்னும் எஃபிஷியண்டாக அவங்கள யூஸ் பண்ணுறதுக்காக ஹைவே பெட்ரோல் ஆப்பும் தமிழ்நாடு போலீஸ் மூலமாக முழுவதும் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து கடந்த ஒரு வாரமாக சேலம் மாநகர காவல்துறையில் எல்லாருக்குமே அதை ட்ரைனிங் கொடுத்து இன்னிலேருந்து அதை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. எங்களோட சேலம் சிட்டி கமிஷனர் சார் அதை வந்து இனாக்ரேட் பண்ணி ஏற்கனவே ட்ரெயின் ஆனவங்களோட என்ன எஃபிஷியன்சின்றதை செக் பண்ணி இன்னும் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகும். ஒரு பேப்பரில் நாங்கள் பீட் புக் எழுதி கொடுத்தும் போது அது ஸ்டேஷனோடு இருக்கும். இப்போ இபீட் அப்படின்ற ஒரு ஆப் மூலயமா சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே போலீஸ் எங்கெங்கே இருக்காங்க, எந்தெந்த லொக்கேஷனில் இருக்காங்க, என்னென்ன ப்ரிமைசஸ் செக் பண்ணியிருக்காங்க, சீனியர் சிட்டிசன் செக் பண்ணியிருக்காங்க, லாக்டவுசஸ் செக் பண்ணியிருக்காங்க, இன்னும் எத்தனை பண்ண வேண்டியது இருக்குது, எந்த ஏரியா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குன்றது ஒரு அனாலிசிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்பை வந்து நம்ம இன்னைக்கு சேலம் மாநகர காவல்துறையில் இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் மூலயமாவா இதில் வந்து ஒரு அனாலிசிஸ், இது வந்து போஸ்ட் அனாலிசிஸ். இப்போ நீங்கள் வந்து கடந்த ஒரு வாரத்தில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து லாக்டவுசஸ் இருந்தது, எந்தெந்த இடம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத அதை நம்ம பார்க்கணும். இல்லை சிங்கிள் பீட்டை வந்து இல்லை, இப்போ நம்ம வந்து டபுள் ரெண்டு போலீஸ் தான் போகிறாங்க. ரெண்டு போலீஸ் சேர்ந்து போகிறாங்க. அது இல்லாமல் லர்க்கிங் பீட் போகிறாங்க. அவங்க கூட ஹோம் கார்ட்ஸும் வந்து நைட் ரவுண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே டபுள் சிஸ்டம், பட்டி சிஸ்டமில் தான் போலீஸ் நைட் பீட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு. அனைவருக்கும் எங்களுடைய சேலம் மாநகர காவல்துறை சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டுக்கு வந்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 1500 காவலர்கள் வந்து இந்த புத்தாண்டு தினத்தன்று பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த புத்தாண்டானது விபத்து இல்லாத புத்தாண்டு என்ற ஒரு குறிக்கோளோடு இன்றைய பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் சிறந்த புத்தாண்டை எதிர்நோக்கி விபத்தில்லாத புத்தாண்டாக ஆக்க வேண்டும் என்ற முனைப்போடு காவல்துறை உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சேலம் நகர மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேம்பாலங்கள் வந்து தற்காலிகமாக வந்து போக்குவரத்திற்கு தடை செய்யப்படும். குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் 12 மணிக்கு மேல் மேம்பாலங்களில் வந்து போக்குவரத்து அனுமதிக்கப்படாது. இல்லை, கேளிக்கை விடுதிகளுக்கு ஏற்கனவே நம்ம வந்து கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறோம். அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். அதில் எந்த விதமான சட்டவிரோதமான செயல்கள் எதையுமே வந்து அவர்கள் ஈடுபடக்கூடாது என்பதை தெரிவித்திருக்கிறோம். இல்லை, கடுமையான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். இன்றைய நாளானது
மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க வேண்டுமே தவிர அது துக்ககரமான நாளாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஆகவே இந்த புத்தாண்டானது விபத்து இல்லாத புத்தாண்டு என்று ஒரு குறிக்கோளோடு நாங்கள் இந்த பாதுகாப்பை நாங்கள் பொதுமக்களுக்கு அளிக்கிறோம். இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை வந்து முக்கியமான மேம்பாலங்கள் வந்து போக்குவரத்திற்கு தற்காலிகமாக தடை செய்யப்படும். பல இடங்களில் வந்து சோதனை சாவடிகள் அமைத்திருக்கிறோம். அவர்கள் வந்து வேகமாக செல்வது, குடித்துவிட்டு செல்வது ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான இடங்களிலே நாங்கள் வந்து காவல் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து உங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். முக்கியமாக பெற்றோர்களுக்கு, பெற்றோர்கள் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து 18 வயதிற்கு கீழே உள்ள அவர்களுடைய குழந்தைகளுக்கு வாகனங்களை கொடுக்கக்கூடாது என்ற முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் எடுக்காவிட்டால் அது அவர்களுடைய குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதையும் மீறி அவர்கள் அவ்வாறு செய்வார்களேயானால் அவர்கள் மீதும் சட்டப்படியால் நடவடிக்கை எடுக்கப்படும்.